திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1012, அதிகாரம் 4, அயோத்தி மன்னன் தசரதன் தன் மூத்த மகன் ராமனுக்கு முடிசூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய உத்தரவிட்டார். இதை அறிந்ததும் கொடுங்குணம் படைத்த கூனி என்னும் மந்தாரையின் மயக்க போதனையால் பரதனனின் தாய் கைகேயி தசரத மன்னரிடம் ஏற்கனவே பெற்றிருந்த 2 வரத்தின் மூலம் ராமன் காட்டிற்கு செல்லவும் தனது மகன் பரதன் நாடாளவும் வரம் பெற்றுக்கொண்டார். அதன்படி ராமன் காட்டிற்கு சென்றார். மகனின் பிரிவால் மனமுடைந்த தசரத மன்னரும் தனது உயிரை இழந்தார். அச்சமயத்தில் கேகய நாட்டிலிருந்த பரதன் அயோத்தி நாட்டிற்கு திரும்பி வந்ததும் அவனுடைய தாய் கைகேயி தான் பெற்ற வரத்தின் மூலம் ராமன் காடு சென்றதையும் பரதனை நாடாளச் செய்த செயலையும் பெருமையாக பரதனிடம் கூறினார். ஆனால் பரதன் அதை கேட்டதும் மிகுந்த கோபமடைந்தான். நாட்டை ஆள்வதற்கு நான் ஒருவன் இருப்பதால் தானே தமையன் வனம் புகுந்தார், தந்தை வான் புகுந்தார், உனக்கு மகனாக பிறந்த நான் பெரும் பழிக்கு ஆளாகிவிட்டேன், இனி உன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு ராமனின் தாய் கோசலிடம் சென்றான். கோசலையின் கால்களில் விழுந்து கண்ணீர் விட்டு கதறினான், நான் இப்பொழுதே காடு சென்று அண்ணனை அழைத்து வந்து முடிசூட்டுகிறேன், அவர் வர மறுத்தால் நானும் அங்கேயே தவமியற்றி வாழ்வேன், இதற்கு மாறாக யாராவது ஒரு சொல் கூறினாலும் என் உயிரையே விடுவேன் என்று கூறி காட்டிற்கு புறப்பட்டான். காட்டில் ராமனை சந்தித்த போது அவர் தந்தையின் வாக்கை மீற மறுத்தார். அதனால் ராமனின் பாதுகைகளை கொண்டு வந்து சிம்மாசனத்தில் வைத்து ராமன் நாடு திரும்பும் வரை அதையே பூஜித்து ஒரு துறவியைப் போல் வாழ்ந்து வந்தான். நாட்டையாளும் நன்மையை தன் தாய் செய்திருந்தாலும் பழிக்கு அஞ்சி அந்த வாய்ப்பையே துறந்த பரதன் சீரிய ஒழுக்கத்திற்கும் நல்ல உள்ளத்திற்கும் எடுத்துக்காட்டாய் நின்றான். உணவு உடை போன்றவை எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவை. பிறரால் பழிக்கப்படும் செயல்களை தவிர்த்து வாழும் நானுடைமையே நல்ல மனிதருக்கு சிறப்பாகும் என்பதை ஊன் உடை எச்சம் உயிர்க்கு எல்லாம் வேறல்ல, நானுடைமை மாந்தர் சிறப்பு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். பழியுடன் வாழ்வது அவமானம், பழிக்கு அஞ்சி வாழ்தலே தன்மானம். மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்.